Hi friends, this is Suhasini from Salem Education. நம்ம பியூ எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனில் இருக்கோம். நம்ம யூனிட் 2 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் டிவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா ப்ரோஸ் போயிட்ரி இந்த மூணு டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் பார்த்திங்கன்னா சேம் யூனிட், அதில் தேர்ட் செக்மெண்ட்டில் உள்ள இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் அப்படின்ற டாப்பிக்கில் ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் என்டர் இன் டு த வீடியோ, வி வாண்ட் டு தேங்க் யூ பீப்புள் பிகாஸ் நாங்கள் சேலம் எஜுகேஷன் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் எங்களோட சேனல்ஸை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நான் எங்களோட சேனலை வந்து யூனிக்காக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. We achieved 1000 subscriber. We got 1000 more than 1000 subscriber. இதே மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். எங்களோட வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். Okay, we will go to the topic. Origin of language. நம்ம லாங்குவேஜ் எப்படி உருவானது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இப்போ பசிக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? தோசை, இட்லி நம்ம சாப்பிட்றோம். இல்லை நமக்கு வலிக்குது அப்படின்னா அம்மான்னு கத்துறோம், கீழே விழுந்துட்டோம் அம்மான்னு கத்துறோம். We have variety of language in our society. நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக பல லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அது எதை டிபெண்ட் பண்ணி அந்த லாங்குவேஜ் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மதர் டங்க்னு சொல்லலாம். நம்ம பேரண்ட்ஸ் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் லாங்குவேஜ் வி வில் யூஸ், அதை தான் நம்ம மதர் டங்க் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நம்ம பேரண்ட்ஸ்க்கு யார் அந்த லாங்குவேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? சரி, இந்த லாங்குவேஜ் உருவானது எப்படி உருவாகியிருக்கும் அது என்ன என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த லாங்குவேஜ் உருவாகியிருக்கும்? கண்டிப்பாக நம்ம சரளமாக இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு என்ன விஷயத்துக்குமே நம்ம ஒரு மெசேஜிலோ ஒரு ஃபோன் கால்லையோ நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறோம். இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அப்போ பேசினாங்களா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக கிடையாது. அப்போ அவங்க எப்படி இந்த சவுண்ட் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து உருவாகியிருக்கும்னா பை மேக்கிங் சவுண்ட், வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ். ஓ, இப்போ வந்து ஆனா வலிக்குது, ஊ அப்படின்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சவுண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு மீனிங்கில் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை மேக் பண்ணி அந்த விஷயத்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காக லாங்குவேஜ் உருவானது அப்படின்னா ஒரு விஷயத்த அவங்க திங்ஸ்ன்னு சொல்லலாம், தாட்ஸ்ன்னு சொல்லலாம், ஐடியாஸ்ன்னு சொல்லலாம். ஐடியாஸ், தாட்ஸ் அண்ட் வியூஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் உருவானது லாங்குவேஜ். சரி, இது என்னென்ன வகையில் நம்மளோட லைஃப்பில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். ஃபஸ்ட் திங் டு ரியலைஸ் இஸ் தட் லாங்குவேஜ் இஸ் ப்ரைமர்லி சம்திங் தட் இஸ் ஸ்போக்கன் நாட் ரிட்டன். நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம வந்து லாங்குவேஜ் அப்படின்னா பேசுறதுக்கு மட்டும்தான், எழுதுறதுக்கு கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் சொல்கிறோம், நம்ம வந்து அந்த மாதிரி அது லாங்குவேஜ் வந்து அதுக்காக உருவானது கிடையாது. இந்த ஆனால் இது எதுக்காக இந்த சிஸ்டம் உருவானுச்சு அப்படின்னா நம்மளோட தாட்ஸு அப்புறம் ஸ்பீச் இதெல்லாம் எதில் வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டனில் தான். நம்ம நினைக்கிறோம் பேசினா மட்டும் ஒரு லாங்குவேஜ் வந்து ஃபுல்ஃபில் அடைஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக கிடையாது. அந்த காலத்தில் லாங்குவேஜ் அப்படின்றது எப்படி பாஸ் அவுட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ரிட்டன் ரெக்கார்ட்ஸில் தான் பாஸ் அவுட் ஆனிச்சு. எப்படி
நிறையா பிக்சர்ஸ் வரைவாங்க, நிறையா கண்டென்ட்டை வந்து வரை எழுதுவாங்க. அந்த அது மூலமாக தான் பீப்புள்கிட்ட பீப்புள் அந்த பழைய அவங்களோட தாட்ஸு வியூஸு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆன்சஸ்டர் அப்படின்னா நம்மளோட ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள், ஓகேங்களா, நம்மளோட பாஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புளை தான் நம்ம வந்து ஆன்சஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள், பிரிண்டிங் அண்ட் ரைட்டிங் ஆர் ஒன் சப்ஸ்டியூட் ஃபார் ஸ்பீச். நம்ம வந்து எதுக்காக ஸ்பீச்சோட சப்ஸ்டியூஷனாக என்ன இருந்துச்சு, பிரிண்டிங் அண்ட் ரைட்டிங், சரிங்களா. அந்த காலத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சவுண்டை மேக் பண்ணி அந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டாலும் அவங்க என்ன நிறைய விஷயங்களை பேசியிருக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிண்டிங் அண்டு ரைட்டிங்கில் தான் அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. பிரிண்டிங் அப்படின்றது பிரிண்டிங் மிஷின்லாம் வர கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு அவங்க வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம நம்பவே முடியாது, இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் கூட, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கூட இந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக ஒரு ஒரு பிக்சரையோ ஒரு ஸ்கல்ப்சரை நம்ம வந்து செதுக்க முடியும்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. பாருங்கள் அந்த காலத்துலேயே எந்தெந்த மாதிரிலாம் விஷயங்களில் நம்ம அந்த கன்வே பண்ணணும். இப்போ ஒரு காக்காவை பார்த்தேன் அப்படின்னா எப்படி அவங்க கன்வே பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி பேர்ட் மாதிரி வரைஞ்சி கன்வே பண்ணிக்கிட்டாங்க, எப்படி ஃபைட் பண்ணாங்க அப்படின்றதையும் இந்த மாதிரி பிக்சர்ஸு வரைஞ்சி காமிச்சு நிறைய விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக காமிச்சு அவங்க வந்து கன்வே பண்ணாங்க. நிறைய கல்வெட்டுகள் வந்து நம்ம இப்பயே பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுது. நம்ம ஓல்டன் டேஸ்லேயே நிறைய டேலண்டட் அண்ட் இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ்லாம் இருந்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது இந்தியன் மித்தாலஜியில் இந்தியன் தமிழ்நாடுல ஸ்பெசிஃபிக்காக நிறையா டேலண்டட் பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்றது இருக்குது. சரி, அது செகண்டரி. நம்ம இப்போ இங்கிலாந்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த லாங்குவேஜ் வந்து எப்படி கிரியேட் ஆனிச்சு, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், லாங்குவேஜ்ன்றது பேசுகிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்மளோட தாட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. அது ரிட்டன் மூலமாகவும் பிக்சர் மூலமாகவும் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த லாங்குவேஜ் வந்து கன்வே பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தாங்க. அது எப்படிலாம் சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் அக்சண்டில் சின்ன சவுண்ட்ஸை மேக் பண்ணி கன்வே பண்ணிக்கிட்டாங்க, மற்ற நிறைய விஷயங்களை அவங்க இந்த வகையாக தான் கன்வே பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரைமர்லி நமக்கு வந்து சென்ஸ், நமக்கு வந்து லாங்குவேஜ் சென்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் ஓரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும் நம்ம ஓரலாக சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு வளரக்கூடிய விஷயம், எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக அப்படியே நிற்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்டன் டேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாங்குவேஜும் இப்போ ஒரு லாங்குவேஜும் ஃப்யூச்சரில் என்ன இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு லாங்குவேஜ் செல்டிக் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் உருவானுச்சு. அதுக்கப்புறம் எத்தனை லாங்குவேஜ் மாறிச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் பிகம் அ அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் வந்து ரொம்பவே பாராட்டிகிட்ருக்கோம், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம குழந்தைங்க எல்லாத்தையுமே கான்வென்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறோம். அப்போ படித்தாதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் தட் இங்கிலீஷ் வில் நாட் பி தே என்ன சொல்கிறது ஸ்டாட்டிக் ஒன் அப்படின்றது சொல்கிறாங்க, ஸ்டேபிள் ஒன் அப்படின்றது சொல்கிறாங்க. சரி, அப்போ என்ன மேம் நீங்கள் சொல்கிறீங்க, இது சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு பீப்புளோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த லாங்குவேஜ் வந்து பெரிய விஷயமா அவங்க எடுத்துட்டு பழைய லாங்குவேஜை தூக்கிட்டு புது லாங்குவேஜ இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அப்ப இங்கிலீஷ்ன்றது எத்தனை நாள் வரைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் ஸ்டில் வி ஆர் பை சர்வைவிங் பை த லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்றது நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் வி லுக் அட் த பேசேஜ் ஆஃப் சார்சர். சரி, இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து ஆரம்ப கட்டத்திலே ரொம்ப பெஸ்டா எழுதப்பட்டுச்சா
அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. சார்சலோட இதுலேயே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி 14th century எழுதினாங்க. அவங்களோட இங்கிலீஷையும் நம்மளோட இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணோம்னா எப்படி நம்ம இங்கிலீஷ் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களோட இங்கிலீஷ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய டேர்ம்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் சார்சலோட பீரியடில், சரிங்களா? அப்போ அவங்க இங்கிலீஷ்க்குமே அதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலோ சாக்சன் நம்ம நேற்றே பார்த்தோம், டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா, டெவலப்மெண்ட் ஆஃப் போயிட்ரியில், போயிட்ரியில் அந்த பியூல்ஃப் அப்படின்ற ஒர்க், கிரேட் எபிக் அப்படின்ட்டு அந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அவங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்ம லாங்குவேஜுக்கும் அதுக்கும் டோட்டலாக டிஃபர் ஆகும். நம்ம லாங்குவேஜ் வந்து ரொம்ப இப்போ வந்து ப்ரெசன்ட் டேஸ், சார்சரோட ஏஜுக்கும் ஆங்கிலோ செக்ஷனோட ஏஜில் உள்ள இங்கிலீஷுக்குமே ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் நாங்கள் சொல்ல வராங்க. இப்போ ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக ஒரு ஒவ்வொரு டிக்கேடாக நம்ம லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், லாங்குவேஜோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும். பீப்புள் டிபெண்ட் ஆன் த பீப்புள் ஸ்டேஸ்ட் லாங்குவேஜ் வில் டிஃபர் அப்படின்றது தான் முக்கியம். இன்ஃபேக்ட் ஆங்கிலோ சாக்சன் இஸ் மச் மோர் அன்லைக் சார்சர். சார்சர் மாதிரி கண்டிப்பாக ஆங்கிலோ சாக்சன் இருக்க மாட்டார். சார்சர்ஸ் இங்கிலீஷ் இஸ் அன்லைக் அஸ், நம்மளை மாதிரி சார்சரோட லாங்குவேஜ் இருக்கவே இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க, நோவன் இஸ் நோவன் கான்ட் ஸ்பீக் இன் சேம் மேனர், கான்ட் யூஸ் லாங்குவேஜ் இன் சேம் மேனர். இட் சுட் பி ரியலைஸ் தட் ஸ்பீச் ஆர் லாங்குவேஜ் இஸ் த டிஸ்டிங்விஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேன் ஆஸ் சர்ச் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சீஃப் அட்ரிபியூட்ஸ் விச் டிஃப்ரென்ஷியேட் ஹிம் ஃப்ரம் அதர் அனிமல் ஸ்பீசிஸ். ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் லாங்குவேஜ் அப்படின்றது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் இது வந்து மேனுக்கே உருவான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் விச் இது இது வந்து அனிமல் ஸ்பீசிஸ்க்குமே அதுக்குன்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம தான் பெஸ்ட் பர்சன், நம்மக்கிட்ட தான் கண்டிப்பாக உண்டு. நமக்கும் அனிமல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ட்ரைப்ஸு, ரேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் சம் கைண்ட், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ட்ரைப்ஸ் ஒரு மாதிரி லாங்குவேஜு, ஹியூமன் பீயிங் ஒரு மாதிரி லாங்குவேஜு, எல்லாருமே ஒவ்வொரு டைப்பான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அனிமல்ஸ், லவர் ஆஃப் த அனிமல்ஸ், நம்ம அனிமல் வந்து லோவர் அனிமல்ஸ் இன் த சென்ஸ் நம்மளோட இந்த நம்ம வச்சுக்கலாம் டாகு, க்ரோ, இந்த மாதிரி ஸ்னேக், இந்த மாதிரி என்ன அனிமல் வேணால் வச்சுக்கலாம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா நாய்ஸ் தான் மேக் பண்ணும். சம் ஆஃப் தேம் ஜஸ்ட் ஸ்பான்டேனியஸ்லி அப்பேரண்ட்லி மீனிங்லெஸ், அதர் எக்ஸ்பிரசிவ் இன் எ ரேதர் க்ரூட் வே ஆஃப் இன்ஸ்டிக்ட் சச்சஸ் ஃபியர், ஆங்கர், செக்ஸ், ஜாய். இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த அனிமல் வந்து நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா எடுத்துக்கலாம், டெய்லிக்கும் நம்மளை வீட்டை சுற்றி நம்ம பார்க்குறோம். அந்த காக்காவுக்கு பசிக்குது அப்படின்னா கத்தும். அதே மாதிரியே அதுக்கு கோவம் வந்தாலும் நீங்கள் வந்து டீப்பாக மானிட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டெய்லிக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணி அதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணி பாருங்கள், வித்தியாசம் தெரியும். அது உரிமையாக உங்ககிட்ட என்ன சொல்கிறது, உரிமையாக கேட்கும். அது கேட்கறது காக்கான் தான் இருக்கும். அந்த காக்கா அப்படின்ற சவுண்டு அதோட அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். பசிக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு டைப் ஆஃப் சவுண்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஏன் இன்னும் வைக்கலை அப்படின்னு கோபமாக ஒரு டைப் ஆஃப் சவுண்டு, இந்த மாதிரி ஒரு காக்கா கிட்டயே நம்மளால பார்க்க முடியும். நம்ம வீட்டில் இருக்க டாகு, அப்புறமேட்டு கேட்டு, இந்த மாதிரி நீங்கள் அனிமல்ஸ் கூட நீங்கள் வந்து அதுக்கிட்ட நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்கள் மானிட்டர் பண்ணிங்கன்னா தெரியும். அதுதான் இவங்க சொல்கிறாங்க, இந்த லோவர் அனிமல் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து இந்த நாலு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். அது எப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கு தெரிஞ்ச மாதிரி சவுண்ட்ஸை வந்து மேக் பண்ணும். அவ்வளோதான். ப்ரொஃபஸர் லியார்ட் அப்படின்றவர்
லியோட் ஜேம்ஸ் அப்படின்றவர் வந்து இந்த அனிமல்ஸை பற்றின ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அனிமல்ஸ்க்கு தேவையான நெசசரி ஸ்பீச் ஆர்கன்லாம் இருக்குது. ஆல் த நெசசரி ஸ்பீச் ஆர்கன்லாம் அனிமல்ஸ்க்கு இருக்குது, அட்லீஸ்ட் எம்ப்ரியோ வரைக்கும் இருக்குது. ஆனால் அதனால் ஏன் நம்மளோட மேன் மாதிரி பேச முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஸ்பீசிஸ் விச் டிவலப் இன் மைண்ட், அந்த அனிமல்ஸ்லாம் எதால் டிவலப் ஆனது, மைண்டால். பட் பர்சனாலிட்டிஸ் டிவலப்ட் ஸ்பீச். பொதுவாக அனிமல்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீசிஸ், ஸ்பீசிஸ்னா உயிரினம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது ஹியூமனாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு பூச்சி புழு எது வேணால் இருக்கலாம். அந்த எல்லா உயிரினங்களும் எதா அதெல்லாம் எப்படி உருவாகும், எப்படி டிவலப் ஆகும், எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டு மூளை அதோட மூளையால் தான் வளர்ச்சி அடையும். ஆனால் ஒரு ஸ்பீச் அப்படின்றது எதால் டெவலப் ஆகும்னா, பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா என்ன மேம் அப்படின்னா, நம்மளோட என்ன சொல்கிறது, ஆட்டிடியூட், நம்மளோட தாட்ஸ், நம்மளோட கேரக்டர், எவ்ரி திங் வில் டிசைட் ஸ்பீச் அப்படின்றது சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒருத்தங்க கிட்ட பேசும்போது நம்ம ரொம்ப பொறுமையாக பேசணும், கோபமாக பேசக்கூடாது, நம்ம வந்து அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படும் போது நம்மக்கிட்ட என்ன வார்த்தை வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது அது வந்து ஆர் ஸ்பீச் வில் டிசைட் ஆர் பர்சனாலிட்டி. நம்மளோட பர்சனாலிட்டி எதை வச்சு டிசைட் பண்ணப்படும் அப்படின்னா, நீங்கள் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையை வச்சு தான் நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத டிசைட் பண்ணப்படும். சரி, அப்போ உயிரினம் உயிரினம் அப்படின்னாவே அது வந்து மைண்டால் உருவாக்கப்பட்டது தான், மைண்டால் வளரப்பட்டது தான். ஆனால் அப்போ ஸ்பீச் வந்து, அப்போ அனிமல்ஸ்க்கெல்லாம் ஏன் வந்து இது என்ன சொல்கிறது ஸ்பீச் வரல அப்படின்றது ரீசன் என்னன்னா, அனிமல்ஸ் டசன்ட் ஹாவ் த பர்சனாலிட்டிஸ். அதுதான் அதுக்கு வந்து ஆறாம் அறிவு அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ரீசன். அதுக்கு அனலைஸ் பண்ண தெரியாது. தட் அனிமல்ஸ் வில் நாட் நோ ஹவு டு பிஹேவ் இன் த சொசைட்டி. சொசைட்டிலேயோ, வீட்லேயோ, என்விரான்மெண்ட்லேயோ எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக அதுக்கு தெரியாது. அனலிட்டிக் கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ தட் த அனிமல் கான்ட் ஏபிள் டு ஸ்பீக். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்போ எப்படி ஏன் வந்து அனிமல் இப்போ வந்து நான் அனிமல்ஸ்னால பேச முடியல, நம்மனால பேச முடியுது அப்படின்றது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து லாங்குவேஜ் வந்து எப்படி வந்து என்னென்ன வகையில் நமக்கு உருவானுச்சு அப்படின்றது பார்க்கலாம். 1000 BC இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்டிக் மைக்ரேஷன், அப்போ தான் செல்டிக் லாங்குவேஜ்ன்றது உருவானுச்சு. அதுக்கப்புறம் ரோமன் ஆக்குபேஷன், 43 to 410, இதில் தான் நமக்கு வந்து லாட்டின் லாங்குவேஜ் உருவானுச்சு. ஜெர்மனிக் செட்டில்மெண்ட், ஜெர்மன் பீப்புள் வந்து செட்டில் ஆனாங்க, அவங்க தான் ஆங்கிலோ சாக்சன் ஜூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் நமக்கு வந்து ஆங்கிலோ சாக்சன் ஜூட் அப்படின்ற லாங்குவேஜ், ஆங்கிலோ சாக்சன் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அந்த டைம் தான் இந்த லாங்குவேஜ்லாம் உருவானுச்சு. இதுதான் பியூல்ஃப் எழுதினார் இல்லையா, கேட்மேன், சின் வுல்ஃப், இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த டைமு இந்த ஏஜ் 400 BC. அதுக்கப்புறம் விக்கிங் இன்வேஷன், விக்கிங் அப்படின்ற ஒரு இன்வேஷன் அவங்க வந்து இன்வேட் பண்ணாங்க 787 to 1000, அப்போ தான் ஓல்டு நார்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் நார்த் ஜெர்மனிக், ஓல்டு இங்கிலீஷ் வந்து ஆங்கிலோ சாக்சன், நார்ஸ், இவங்க இதில் தான் இது வந்து உருவானுச்சு, ஓல்டு இங்கிலீஷ். சரிங்களா, அதுக்கப்புறம் நார்மன் இன்வேஷன். நார்மன் இன்வேஷன் அப்படின்னா நார்மன் பீப்புள் வந்து இன்வைட் பண்ணாங்க. அந்த டைம் தான் ஆங்கிலோ நார்மல் நார்மன் ஓல்டு ஃப்ரெஞ்ச் உருவானு அந்த லாங்குவேஜ் வந்தது. அப் அந்த லாங்குவேஜ் வந்து மிடில் ஆஃப் த ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு மிடில் லாங்குவேஜ் இன் பிட்வீன், இந்த டைமில் 1000 BC வந்து இருந்தது. அடுத்தது ரினைசான்ஸ் மிக்சிங். ரினைசான்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மறுமலர்ச்சி. ரினைசான்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி, ஒரு விஷயம் நியூவாக கிரியேட் ஆன டைம் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
1400 to 1600 டைம்ல தான் இது வந்தது. அப்போ என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணது, ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு, ஃப்ரெஞ்ச், லாட்டின், கிரீக், இட்டாலியன். இது வந்து என்ன பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் இங்கிலீஷ், அப்புறம் இயர்லி மாடர்ன் இங்கிலீஷ், இந்த இந்த டைம் இன் பிட்வீன் டைமில் தான் இது இது உருவானுச்சு இந்த லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் எம்பையர் இம்போர்ட்ஸ் 1700 இப்போ வரைக்கும் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது, ஹிந்தி, பெர்சியன், அரபிக், துர்கீஸ், மலாய், அமெரிக்கன் இங்கிலீஷ். இது வந்து என்ன லேட் மாடர்ன் இங்கிலீஷ் அப் டு ப்ரெசண்ட். சரி, இப்போ ஓல்டு இங்கிலீஷில் யார் யார் எந்தெந்த ஆத்தர்ஸ் இருந்தாங்க, கேட்மேன் என்ன ஒர்க் எழுதிப்பட்டுச்சு, கிரேட் எபிக், பியூல்ஃப். அதுக்கப்புறம் மெடில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சாசர்ஸ், கேண்டபரி டேல்ஸ். ஒரு இயர்லி மாடர்ன் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர். இந்த கேண்டபரி டேல்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த இயர்லி மாடர்ன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர், அப்புறம் மில்டன், இவங்களோட டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லாங்குவேஜ்ன்றது லாங்குவேஜ் வில் நாட் பி கான்ஸ்டன்ட் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். பார்த்தீங்கன்னா இத்தனை லாங்குவேஜ் பாஸ் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு செல்டிக் வந்திருக்கு, லாட்டின் வந்திருக்கு, ஆங்கிலோ சாக்சன் ஜூட் வந்திருக்கு, ஓல்டு நாஸ் வந்திருக்கு, ஆங்கிலோ நார்மன் ஓல்டு ஃப்ரெஞ்ச் வந்திருக்கு, ஃப்ரெஞ்சு, லாட்டின், கிரீக், இட்டாலியன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹிந்தி, பெர்சியன், அரபிக், துர்கீஸ், மலாய், அமெரிக்கன் இங்கிலீஷ், இத்தனை லாங்குவேஜ் வந்திருக்கு. இதை தாண்டி என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் என்ன லாங்குவேஜில் ஸ்டார்ட் ஆனிச்சு, இப்போ ப்ரெசன்ட் வரைக்கும் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் இன் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் உருவானுச்சு, பிரிட்டிஷ் இஸ் எஸ் ஹவ் பீன் இன்ஹாபிட்டட் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பட் வி நோ லிட்டில் ஆஃப் தேர் இயர்லி லாங்குவேஜஸ் அன்டில் த செல்ஸ் அரைவ் அரவுண்ட். செல்டிக் பீப்புள், செல்ஸ், ஆக்சுவலாக செல்டிக் லாங்குவேஜ் எப்படி உருவானுச்சுன்னா செல்ஸ், சரியா, இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பீப்புள் வந்து 2000 BC வந்து வந்தாங்க. அப்போ வர வரைக்கும் அப்போ வரும்போது தான் இந்த லாங்குவேஜ் வந்து இந்த இடத்துல ஃபேமஸ் ஆனிச்சு. தென் அரௌண்ட் 400 AD ட்ரைப்ஸ் ஃப்ரம் மெயின்லேண்ட் யூரோப் இன்வேடட் அண்ட் புஷிங் த செல்ஸ் இன் டு த ரிமோட் நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட். இந்த மெயின்லேண்டு யார் வந்தாங்க, ட்ரைப்ஸ் ஃப்ரம் மெயின்லேண்ட், ட்ரைப்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, யூரோப்புக்கு வந்தாங்க. அப்போ வந்து அவங்களாம் இந்த செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. அவங்க நார்த்தன் வெஸ்டர்ன் பார்ட்டுக்கு போகப்பட்டாங்க. அப்படி மைக்ரேட் ஆகும் போது தான் இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமிலியர் லாங்குவேஜாக ஆனிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸை நம்ம பார்த்தோம். எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, ஹவு த லாங்குவேஜ் கிரியேட்டட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நிறையா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வி வில் சி நெக்ஸ்ட் வீடியோ. ஒன் பிஃபோர் தேட் ஐ வாண்ட் டு சே ஒன் திங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிவ் கமெண்ட்ஸ் அண்ட் கிவ் லைக்ஸ். இன்னொரு விஷயம், நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நாங்கள் போடுற ஃபர்தர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். Okay friends, thank you, we will see you next video.